வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனல், அதுக்கப்புறம் அதை பாண்டிச்சேரி ஹோமியோ லவ்வர்ஸ் ஃபாரம் இன்னும் மாற்றணும். அதை பிஹெச்எல்எஃப்ங்கிற பேர் அப்படியே இருக்குது. இந்த யூடியூப் சேனலில் எனக்கு தெரிஞ்ச நான் ஞாபகத்தில் இருந்து சொல்கிறேன், பழங்களை பற்றி முத முத பதிவேற்றம் செய்யணும். அங்கே முதல்ல நான் சூஸ் பண்ணது தர்பூசணி பழம். அந்த தர்பூசணி பழத்தில் இருக்கிற சத்து, நம்ம அதோடய அருமை பெருமைகளை உணராத தன்மை, அதை எடுத்து சொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்ணேன். அதே தர்பூசணி பழத்தை பற்றி நிறைய இடங்களில் மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சுருக்கிறேன். இப்போ மீண்டும் தர்பூசணி பழத்தை பற்றியே பேச போகிறோம். ஏன்னா இப்போ அதுக்கான சீசன் ஆரம்பிச்சிருக்குது. பருவகால பழங்கள்ங்கிற தலைப்புலையும் இதை பற்றி பேசியிருக்கிறோம். சீசன் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணும், குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இந்த பழங்களை பற்றி இருக்கக்கூடிய மாய எண்ணங்கள், மாய தோற்றங்கள் அப்படி இப்படி சொல்லி வச்சுருக்கிறது, இதெல்லாத்தையும் ஆழ்ந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நல்ல பொருள்களை ஒதுக்காமல் குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும்ங்கிற நோக்கில் மீண்டும் தர்பூசணி பழம் பற்றி ஒரு பதிவு. உலகம் முழுவதும் அந்த ஒரு தாகத்தை தணிக்கும் பழம் அது தர்பூசணி பழம்னு சொல்லலாம். இரத்தத்தில் காரச்சத்து சரியான அளவில் இருக்க இதில் 20 மில்லிகிராம் அளவு குளோரின் உப்பு உள்ளது. இந்த உப்பு புரத உணவுகளையும் எளிதில் ஜீரணிக்க செய்து விடுகிறது. இரத்தத்தை தூய்மையாக்குவதுடன் மன இறுக்கம் நோய்கள் வராமல் தடுக்க 100 கிராம் பழச்சதையில் 8 மில்லிகிராம் அளவில் இரும்பு சத்தும் இருக்கிறது. ஒரு பழம் 10 கிலோ வரை எடை கொண்டதாக இருக்கும். இந்த பழத்தில் 90% தண்ணீரும் 3.3% நார்ச்சத்தும் உள்ளது. மிகச்சிறிய அளவில் புரதம், கொழுப்பு, கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் உள்ளது. 100 கிராம் பழத்தசையை சாப்பிட்டால் நமக்கு கிடைப்பது வெறும் 16 கலோரி மட்டுமே. வெள்ளரிக்காயை போல சாப்பிட வேண்டிய பழம் இது. ஆனால் தாகம் தீர்ப்பதில் தண்ணீருக்கு இணையாக இந்த பழம் திகழ்கிறது. விட்டமின் இ, விட்டமின் பி ஆகியவற்றுடன் நியாசின் விட்டமினும் சிறிதளவு இதில் இருக்கிறது. இப்பழத்தின் மூலம் சிறிதளவு கிடைக்கும் நியாசின், அதாவது விட்டமின் B3, உணவு பாதையை பலப்படுத்துகிறது. இரத்தத்தில் மாரடைப்பை ஏற்படுத்தும் விதத்தில் கொலஸ்ட்ரால் இருந்தால் அதை கரைத்து விடுகிறது. நரம்பு மண்டலமும் மூளையும் ஆரோக்கியமாக துடிப்பாகவும் செயல்பட உதவுகிறது. இதனால்தான் இப்பழம் உடலையும் மூளையும் எளிதாக குளிர்ச்சியாக்கி அமைதிப்படுத்துகிறது. நியாசின் இரத்தத்தில் கலந்ததும் ஹிஸ்டமைன் என்ற வேதிப்பொருள் மூளையில் சுரந்து விடுவதால் மூளை அமைதியாகி மனத்துக்கு மகிழ்ச்சியை தருகிறது. சிறுநீரை நன்கு பிரிக்க தூண்டுவதால் இதனால் சிறுநீர கற்கள் சேர வாய்ப்பில்லை. பித்த நீரையும் உடனே வெளியேற்றிவிடும். பசி அடக்குவதுடன் உடலுக்கு சக்தியையும் தரும். அதே நேரத்தில் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடலின் எடையும் அதிகரிக்காது. ஏப்ரல் மே மாதங்களில் தாகத்திற்கு மட்டுமல்ல உடல் நலனுக்காகவும் தினமும் தர்பூசணி பழத்தை சாப்பிடுங்கள். சாறாகவும் அருந்துங்கள். இரவு உணவுக்கு பிறகு, குறிப்பாக பலமான விருந்துகளுக்கு பிறகு தர்பூசணியில் 10 துண்டுகளையாவது அவசியம் சாப்பிட்டு வரவும். இது இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்காமல் தடுத்துவிடும். அடிவயிறு சம்பந்தமான கோளாறுகளும் இப்பழம் குணப்படுத்துகிறது. அடிக்கடி வயிற்று வலி என்பவர்கள் இப்பழத்தை நன்கு சாப்பிடவும். தாகத்தை தீர்த்து கொள்வதற்காகவே உலகம் முழுவதும் விரும்பி உண்ணப்படும் இந்த தர்பூசணி பழம் உடலுக்கு வனப்பையும் அழகான தோற்றத்தையும் இளமை துடிப்பையும் அளிக்கிறது. இந்த இரு பணிகளையும் தர்பூசணியில் உள்ள இரும்பு சத்தும் கால்சியம் உப்பும் செய்கிறது. தர்பூசணி பழத்தின் விதையை உதிர்த்துவிட்டு பழத்தை சாதாரணமாக சாப்பிட்டாலே போதும், உடலுக்கு குளுமையும் சக்தியும் கிடைக்கும். 2-3 பழங்களின் தசைப்பகுதிகளை மட்டும் மிக்சியின் மூலம் பானமாக மாற்றி அறிந்தனால் உடலுக்கு அதிக அளவு ஊட்டச்சத்து கிடைக்கும். வயதான காலத்திலும் இளமை தோற்றத்தை தருவதுடன் இளமை துடிப்பையும் நமக்கு தரக்கூடியது தர்பூசணி பழம். எனவே அனைத்து வயதினரும், குறிப்பாக விளையாட்டு வீரர்கள், கடுமையான உடல் உழைப்பு ஈடுபடுபவர்கள், சிந்தனையாளர்கள் இந்த ஊட்டச்சத்து பானத்தை அடிக்கடி அருந்தவும். ஆப்பிரிக்காவில் முதலில் பயிராகிய தர்பூசணி கிபி 4ஆம் நூற்றாண்டில்தான் இந்தியாவில் அறிமுகமான பயிராகும். என்ற ஜப்பானியர்கள் தான் இந்த பழத்தை நன்கு சாப்பிடுகின்றனர். எல்லா விதமான புற்றுநோய்களையும் குணமாக்கும் லைகோபென் என்ற சத்தும் குளுட்டோதியோன் என்னும் சத்தும் தர்பூசணியில் மிக தாராளமாக உள்ளது. இவை சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களாகவும் செயல்படுகிறது. இதனால் இதய நோய் ஏற்படுவதும் முன்கூட்டியே தடுக்கப்படுகிறது என்று இந்த பழத்தை பற்றி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பழங்களில் இது வயகரா சொல்கிறாங்க. அதாவது தர்பூசணி பழத்தின்
ஆர்ஜினைன் என்ற அமினோ அமிலம் தாராளமாக உள்ளது. இந்த அமிலம் உடல் பருமனை குறைத்து உடலை சிக்கனை மாற்றவும் வயகரா போல் தாம்பத்திய வாழ்வில் உதவவும் செய்கிறது. எனவே தர்பூசணியை பழமாகவும் சாராகவும் உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் ஆர்ஜினைன் நன்கு கிடைத்து விந்து அதிகமாக சுரக்கும், ஆண்மைக்குறைவு ஆகலும். விந்து அதிகமாக சுரந்தால் மூளையில் ஞாபக சக்தி அதிகரிக்கும். மேலும் உடலில் உள்ள கொழுப்பையும் ஆர்ஜினைன் எளிதில் கரைத்து உடலை சிக்கன்ற உருமாற்றம் கொள்வதற்கு உதவுகிறது. அசைவ உணவுக்காரர்கள் தினமும் கோழி சாப்பிடுவதன் மூலம் ஆர்ஜினைன் அமிலத்தை நன்கு பெற்று மூளையையும் சுறுசுறுப்பாக வைத்து கொண்டு இல்லற வாழ்விலும் எரிச்சலின்றி வாழ்கின்றனர். அசைவ உணவுக்காரர்களுக்கு அப்படியென்றால் சைவ உணவுக்காரர்களுக்கு கோழி சூப்பு போல பயன் தரக்கூடியது தர்பூசணி பழம்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது ஒரு பழங்களில் வயகரா ஆண்மை பெருக்கம் வேண்டுமென்று விரும்புபவர்கள் விரும்பி சாப்பிட வேண்டிய பழம் அப்படின்னா அது தர்பூசணி பழம் என்று சொல்கிறாங்க. தர்பூசணி பழம் இப்போ நம்ம ஊரில் நிறையா இடங்களில் விற்கிது, விலை மலிவாகவும் விற்கிது. இன்னும் விலை மலிவாக விற்க வேண்டும் என விவசாய பெருமக்கள்கிட்டருந்து வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை குறைச்சாங்கன்னா இன்னும் பல மக்களுக்கு இது ஈஸியாக போய் சேரும். இது எல்லாமே இளைஞர்கள் நிறைய இடங்களில் இப்போ தர்பூசணி பழத்தை ஜூஸாக போட்டு விற்கிறாங்க. மிக மலிவாக 10 ரூபாய்க்கு ஒரு கிளாஸ்ன்ட்டு. ஒரு டீயின் மதிப்பு ஒரு டீ குடிக்கிற விலையோட கம்மியான மதிப்பில் ஒரு அருமையான பழ சாறு உங்களுக்கு கிடைக்குது. அதனால் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்துவதன் மூலம் 2 பலன்கள். ஒன்று உங்கள் உடலுக்கு மனதுக்கு, இன்றொன்று உங்கள் ஆரோக்கியத்திற்கு மேம்பாடு அடைவதற்கு. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி நல்ல தொழில்களில் ஈடுபட வைப்பதற்கு. வாழ்க வளமுடன்.